கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 15:54. 1 Corinthians 15:54. First Corinthians 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இப்போ என்ன சொல்கிறாரு, எப்படி அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ளும்போது என்ன சொல்லப்படும், மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். என்ன மரணம் ஜெயம் கொள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடியதா? ஏசாயா 25:8 உள்ளதை தான் அங்கே கோட் பண்ணுறார். என்ன, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எப்படி கர்த்தர் என்ன பண்ணுவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எப்படி கர்த்தர் தான் இதை சொன்னார், என்ன பண்ணுவார், முழுமையாக எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியதான ஒரு பெரிய காரியம். அப்போ என்ன பண்ணும், மரணத்தை ஜெயங்கொள்ளக்கூடியதாக. ஏன்னா அதனால தான் எபிரேயர் 2:14 சொல்லும்போது, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். காரணம் என்ன, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். என்ன, அதாவது மரணத்தை ஜெயங்கொள்ளக்கூடியதாக. கடைசி பிசாசாகிய மரணம் என்று சொல்லக்கூடிய அவதை ஜெயிக்கக்கூடியதாக அவருடைய மரணத்தின் மூலமாய் அவர் என்ன பண்ணார், அதை ஜெயங்கொண்டவராய் இருக்கிறாரு. அதன் மூலமாய் மரணம் அழிக்கப்பட்டது. இதை நம்ம வந்து எங்கே பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 நம்ம பார்க்குறோம். 14 பாருங்கள், அப்பொழுது மரணமோ பாதாளமோ அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம். அப்போ என்ன, மரணம் ஜெயங்கொள்ளப்படும், மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. ஏன்னா நம்ம இப்போ வந்து மரணம் என்பது நம்ம சரீரத்திலிருந்து நம்மளுடைய ஆவி ஆத்மா பிரிவு, அது கர்த்தர் வர்ற வரைக்கும். ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு பின்பாக நம்முடைய மரணம் என்னவாக இருக்கும், அவரோடு நம்ம இருக்க போகிறோங்கிற ஒரு ஜெயமாக. ஏனென்றால் கடைசி பிசாசாகிய மரணத்தை கர்த்தர் அவருடைய மரணத்தின் மூலமாய் ஜெயங்கொண்டார். அதனால் நீங்களோ நானோ ஜெயம் கொண்டவர்களாய் மரணத்தை ஜெயித்தவர்களாய் நம்ம வாழ முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம என்ன, நம்ம நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, மரணம் என்பது மிகவும் பயப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் சங்கீதத்திலையும் பார்க்குறோம், வேறு இதுலேயும் பார்க்குறோம், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு என்னவாக இருக்குது, இன்பமாக இருக்கிறது. காரணம் என்ன, அவங்க கர்த்தரோடு இருக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்றைக்கி நிறைய காரியங்கள் செய்கிறது எல்லாம் எதுக்காக, ஐயோ நம்ம செத்து போயிடக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும். அப்படி நீங்கள் எல்லாருமே நல்ல நீண்ட ஆயுளும் இருக்கணும்னு கர்த்தர் வேண்டிக்கிறேன். ஆனால் என்னென்னா, மரணத்துக்கு நமக்கு பயம் கிடையாது, அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில் இருப்போம். நம்மளை யாராலையும் ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட கடமை முடிந்த பின்பு நம்ம மரணத்தை ருசிப்பதற்கு கொஞ்சம் கூட பயப்படவும் கூடாது, சங்கடப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் மரணம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். என்ன, நம்ம கர்த்தர்கிட்ட போயிடுவோம், கர்த்தரோடு இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பூரண நிச்சயம் இருக்கும்போது நம்ம மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம். ஐயையோ நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்து யாரும் புலம்ப மாட்டோம். காரணம் என்னென்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, நான் கர்த்தரை பார்க்க போகிறேன், ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறேன், நான் எனக்கு பூமியில் கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, யோவான் 17:4 என்ன சொல்கிறார், பூமியில் எனக்கு கொடுத்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன், இதோ நான் உங்ககிட்ட வர்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு,
2 தீமோத்தேயு 4:6-7:8-9 நல்ல போராட்டத்தை போராடினே, நல்ல விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதோ நான் பானபடியாக வார்க்கப்பட்டு போனேன், என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இதோ நான் ஆண்டவர்கிட்ட வரப்போகிறேன், எனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்க போகுது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மரண பயம் இல்லாமல் மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மரணத்தை குறித்த பயத்தை விட்டு நீங்கள் அதை ஜெயமாக எண்ணுவீர்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, மரணத்தை குறித்து எந்த பயமும் இல்லாமல் மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று சொல்லப்படும் வார்த்தையின்படி ஜெயமான வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.